தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க எனது விழாவிற்காக வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் கடம்பூர் ராஜ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே, என் உறவினர்கள் அவர்களே, என் ரஜினிகாந்தின் ரசிக பெருமக்களே, நான் சார்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களே, என்னை பாராட்ட வந்திருக்கும் கலைஞர்களே, அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தனியாக பாராட்டுவதற்கு என்னிடத்தில் நேரமும் இல்லை. எல்லாரும் பேசி வேற விட்டு விட்டார்கள். அது மறுபடியும் பேசுவதில் அர்த்தமும் இல்லை. என் மீது மிகுந்த அக்கறை கொண்ட பாக்யராஜ், சிவகுமார், மாரதி ராஜா இங்கே வீட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே மறக்க முடியாத சகோதரர்கள். நான் எப்போது வாய்விட்டு கேட்பதே இல்லை, எனக்கு வேணும் குறிப்பிலிருந்து உடனே பணம் வீட்டுக்கு வந்து சேரும். அது பாரதி ராஜா, பாக்யராஜ், இன்னொருவர் இருக்கிறார், அது இங்கே காணாம். சிவகுமார் எங்கே காணாம் போயிட்டாரா? சிவகுமார் குறிப்பு இருந்தேன், ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க இல்லை திடீர்னு என் வசதிக்கு என்ன வேணுமோ அது உடனே செய்வார், கேட்குறதே கிடையாது. எல்லாம் மறக்க முடியாத தேவருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குற ஒரே ஒரு ஆள் சிவகுமார் தான். இன்றைக்கு அப்படி ஒரு தர்மச்சந்திரன், அது இந்த நேரத்தில் சொல்லணும்னா எப்போ சொல்கிறது? அதே மாதிரி பாக்யராஜ், பாரதி ராஜா உடனே அவர் என்ன பேர் கூட சொல்ல மாட்டார், பாருங்கடா தேவரே இதை வச்சுக்கோ, அது ஒரு டோன் வேறு அவருக்கு கரைச்சது சிங்கக்குரல். ரொம்ப நாள் ஆசை வைரமுத்துக்கு என்னை பாராட்ட வேண்டும் என்று மழை மாதிரி பொழிந்து விட்டார், பயங்கரமாக பொழிஞ்சிட்டார். அது அவருக்கு எனக்குள்ள ஒரு இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கிரவுண்ட் அட்வர்டைசிங்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இப்ராஹிம் எனக்கு தெரிஞ்சவர். கலைஞர் இங்கே வாங்க ஒரு புதிய கவிஞர் வந்திருக்காரு, உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றால் போனால் நீக்கிற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அது யாருன்னா நம்ம வைரமுத்து தான். என்ன இது ஒரு பெரிய கவிஞர், ஐயோ வணக்கம் சார்ன்னே, நான் யார் யாரோன்னு நினச்சி போனால் பெரிய கவிஞர் என்னென்னு சினிமாவில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னார், பாடி காட்டினார், அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு புரியலை, ஏன்னா அவர் கவிதை அவ்வளோ உயர்வாக இருக்கு. நான் சாதாரண நடைமுறையில் இருக்கிற பாட்டுகளை கேட்டு கேட்டு இருந்தவன், அவர் ரொம்ப ஹை லெவலில் இருந்தது. அப்போ ஒரு வாரத்தை மட்டும் இன்னும் பாமரத்தனமாக சொன்னேன், சார் கொஞ்சம் எளிய நடிக்க வாங்க சேர்த்தானே. அந்த எளிய நடி எங்கே கொஞ்சம் வித்துட்டார் தெரியுங்களா? பாரதி ராஜாட்ட சொன்னது நான், வித்தது அந்த இடம் உயர்ந்த இடத்துக்கு தான் போய் சேர்ந்தார். அது உள்ளவரும் எனக்கும் அவர் மேலே ஒரு சந்தோஷம். தூரத்திலிருந்தே இன்ன வரையில் ரசிக்கிறவன் நான். அது நான் வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு வந்துவார் பெரிய ஸ்டாரு அப்படி இப்படின்னு நான் போடலை. நான் ஒரு கதையாசிரியர், நான் ஒருத்தரை பார்த்து இவர்கள் இதுக்கு சரியாக வரும் என்றால் அவர்கள் வந்து விடுகிறார்கள். பெரும்பாலும் உதாரணத்துக்கு நான் வெகுளி பண்ண ஒரு படத்துக்கு கதை எழுதியிருந்தேன், அதுக்கு அசிஸ்டண்ட் டான்ஸ் மாஸ்டராக கமல்ஹாசன் வந்தார். ஒரு 18 வயசு இருக்கும். இவர் யார் சார் தங்க மாஸ்டர்னு கேட்டேன். இவன் தான் குட்டி பையன் கமல்ஹாசன்னார். அப்போ நான் பார்க்கும்போது ஒரு 18 வயசு, என் மண்டையில் பட்டது.
என்னைக்காவது ஒரு வாழ் தங்க செலவு மாதிரி ஜொலிக்கிறார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்தமில்லை பந்தம் இல்லை, எனக்கு பிடிச்சி போச்சு அந்த பையனை, என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வந்தால் அவனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு வந்தது என் குரத்து மகனில் கூப்பிட்டு போய் வாயா நீ நடினே, ஐயோ நான் டான்ஸ் மாஸ்டராகி போகிறேன், வேண்டாம் என்னை கொண்டுடாதீங்க ஹீரோவை போட்டு, நான் 10-15 ஊருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னார். எனக்காக வாயான்னு பொம்பு பண்ணி அவரை நடிக்க வச்சேன் குரத்து மகன். அதிலிருந்து தான் அவருக்கு மார்க்கெட் உலகண்ணாயன் எதுவும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி துணை நடிகையாக வந்தது எனக்கு படத்துக்கு யார் வாணிச்சிட்டு, இந்த பொண்ணு நான் மாலா சின்ன மாதிரி இருக்குது, பிரபலமாக இருக்கே, ஒரு வாய்ப்பு வந்தால் அதுக்கு வாங்கி கொடுக்கலாமே. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது, நான் தான் சுபாஷ் பொண்ணு இன்னும் வாணிச்சிருக்கே தெரியாது. ஜோசப் தெளிவத்துக்கு படத்தில் தெலுங்குக்கு தோழியாக வந்தது, ரெண்டு டபுள் லாங்குவேஜில் எடுத்தார். அது தமிழில் நடித்த ஒரு பொண்ணு வரலை, யாராவது ஒரு பொண்ணு போடுற மாதிரி ஐயான் மாதிரி தெலுங்கில் ஒரு பொண்ணு வருது, அது மாலை சின்ன மாதிரி இருக்குது, அதை போடலாமேனு கேட்டு ஜோசப் தெளித்துக்க உடனே கூப்பிட்டு வாங்கன்னு போட்டார். அதை தான் வாணிஸ்ட்ரி, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் பெரும்பாலும் சரியாக இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போனால் உங்களுக்கும் போகிறோம்னு சொல்லும் பல பேரை கரெக்டாக ஒரு எய்ம் பண்ணேன்னா அது கரெக்டாக இருக்குது. சிலது மிஸ் ஆக நாம மன்னிச்சேன் தானே, பெரும்பாலும் கதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும், என்னது கரெக்டாக இருக்கும் கதையிலே அப்படி தான். சிலது நான் சொல்லுவது கான்ட்ராஸ்ட்டாக போகும், பலது சக்ஸஸாக அவங்க சொல்லுவேன். இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களை 6 புஷ்பங்களில் 7000 ரூபா சம்பளத்துக்கு நான் நடிக்க வைத்தேன். அந்த கம்பெனிக்கு நான் தான் ஆளினா, நான் இல்லைன்னா படம் எடுக்க மாட்டேன்னு போயிடுவேன். நான் ஐயோ 100 பேருக்கு வேலை செய்யும்பியா, வேலை கிடைக்கும், நானே இருந்து முடிக்கிறேன், ஏன்னா கூடவே இருந்தேன். கதை பேசுகிறோம். இப்போ அவர் நடிக்கும்போது இவர் செகண்டு தான், சுமார் 4 சீன் வந்துட்டு போனால் போதும். அந்த நேரத்துக்கு அதான் விஜயகுமார் தான் ஹீரோ. ஓம் பக்கமாக முருகன் இருக்காண்டா, நான் எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன் அந்த முருகை என்னை கை விட்டுட்டாண்டா, உனக்கு முருகன் இருக்காண்டா, ஏய் என்னடாவே பைத்தெல்லாம் பண்ணுறான்டா, அட சிவாஜி மாதிரி மேலே பார்த்து நல்லூர் நரியூருங்கிறான், எல்லா ஆண்கள்லையும் அவன் நல்லா நடிக்கிறான், நல்லா எரி என்னடா பெருமா, நான் என்ன போனேன்னு சொல்லி எங்கேயோ பெரிய ஹீரோ பிடிச்சிட்டேடா, எனக்கு ஒரு உதவி பண்ணுறான்டார். என்ன நின்று எனக்கும் ஒரு 2 படம் வாங்கிக்கொள்ள சொல்கிறா சுபாஷ். அண்ணே ஃபோன் பண்ணுங்கன்னு வர, ஐயோ நான் பண்ண மாட்டேன்ப்பா. ஏதோ கூப்பிட்டாக வந்து நின்றுட்டார். நின்னா தேவருக்கு மாதிரி ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருந்தார், பேசவே இல்லை. ஏப்பா என்னப்பா சம்பளம் வாங்குறேன், அது கலைஞர் சார்ட்ட கோங்க. அவர் பாட்டி எல்லாமே ஸ்பீடு தானே, நடக்கிறதும் ஸ்பீடு, வசனம் பேசுறதும் ஸ்பீடு, செயல்லையும் ஸ்பீடு, எல்லாத்துலேயும் ஸ்பீடு. அவர் அது அவர் காரணத்து கற்றுக்கிட்டார். அண்ணே நான் ஒரு 50,000 கொடு. அட இவ்வளோ தானா மாறியப்பேன், அந்த பண்டல் எடுத்துகிட்டு வா. அவர் பண்டல் பண்டல் தான் பணம் கொடுப்பார், இதே உண்மை, யாருக்கு எடுத்தாலும் அப்படி தான் நல்லா கொடுப்பார். ஒரு பண்டல் வந்துச்சு, 2 படத்தை காய்ச்சிட்டு கொடுத்தாரு, வாங்கிட்டு போனார். என்னென்னு அது தொடர்ந்து அவர் படம் தேவருக்கு கடைசி படம், அவர் இறந்துட்டார். அங்கே ரொம்ப சோகமாக அங்கெல்லாம் வந்துருந்து இருந்தார். அதை தொடர்ந்து அந்த தேவர் மில்ஸ்க்கு தொடர்ந்து ஒரு 6 படம் பண்ணி கொடுத்தார். நம்ம வந்த இடத்துல அவங்க கேட்டுக்கிட்டலாம் தொல்லை கொடுக்கலாம், கொடுக்கணுமேனு செஞ்சு பெரிய உதவி பண்ணார். மறுபடியும் ஒரு உதவி தேவர் மொழி சொல்லலாம், நான் ஒரு டெக்னிக் பண்ண சொன்னால் நீங்களாம் ரசிப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு ஆகிட்டா தேவர் மொழிச்சில, கடைன்னா சொல்ல முடியாத கடை. இப்போ அவங்க எங்கே போய் இருந்தாலும் கடங்காரம் வருவான்னு தலைமரமாக தேவர் மொழிச்ச குடும்பம் இருந்தது, நம்புவீங்களா? தலைமறைவு எங்கேயுமே வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தேவர் மனுஷிக்கு முன்னாடி, இது நம்புவீங்களா? நான் அந்த கம்பெனியில் சோத்துனுவேன், நான் மறக்கவே மாட்டேன். அதனால் அவங்க பற்றிய கவலை 24 நேரம் இருக்கும். ரெண்டாவது பொண்ணுக்கு ரஜினி சார் பொண்ணுக்கு சௌந்தர்யாவுக்கு கல்யாணம், அவங்க இருக்கடன்னு தெரிஞ்சு எத்தனை பத்திரிக்கை கொடுப்பாரு, அதனால் தெரியலை. எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறார், அண்ணே உங்களுக்கு ரஜினிகிட்டேருந்து ஃபோன் வந்து பத்திரிக்கை வந்ததா? ஆமாம் வந்தது, எங்களுக்கு வரலன்னேன்னார். அவங்க போய் தானாக போகிறதுக்கும் வெக்கம், இவங்க இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அவர் பத்திரிக்கை அனுப்புவார். தலைமையில் உண்மையில் அப்படி ஒரு கேஸு, அது சொல்லக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், சரி ஒரு வேலை செய்வோம், 2 கார் எடுப்போம், நான் ஒரு காரில் போகிறேன் கல்யாணத்துக்கு, நீங்கள் பின்னாலே வாங்க, பத்திரிக்கை வைக்கல வரலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சகடமாக இருக்கேன். அவ்வாறு சௌந்தர்யா கல்யாணத்துக்கு உள்ளே போவோம், நான் தான் கூப்பிட்டு வந்துன்னு தெரியக்கூடாது,
நீங்களாம் வந்தது மாதிரி என்ன பண்ணுங்க, கூட்டத்துக்குள்ளே அடிச்சு பிடிச்சி போய் கரெக்டாக ரஜினி சார் முன்னால் நில்லுங்க, மெல்ட்டாக இருப்பார். ஏன்னா நீங்கள் இருக்கிற தெரியாமல் தானே பத்திரிக்கை வரல அப்படின்னு. நல்ல யோசனை, நானே காரை ஏற்பாடு பண்ணி அவங்கள முன்னே தள்ளி நான் பின்னாலே போய் தேவர் மகளை முன்னெல்லாம் ஏற்றி விட்டு மேடையில் நிறுத்தினேன் பாருங்கள். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல அழகாக இருக்கும், நல்ல குண்டாக இருக்கும். அப்படியே வத்தலாக போய் அப்படி நின்றுச்சு மேடையில் யாருக்கிட்ட, ரஜினி பொண்ணு கன்னத்தை தொட்டு 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 அழுதார். என்னம்மா என்னம்மா இப்படி ஆகிட்ட, என்னம்மா இப்படி ஆகிட்டா தெரியும், அதே தான் திருப்பி கேட்குறேன். என்னம்மா என்னம்மா கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணீர் மறக்குது. நான் தூணத்திருந்து ரசிக்கிறேன் அதை. இது எத்தனையோ கதை இது மாதிரி இருக்குது, எத்தனை வேணும். நினச்சா என்ன 800 கதை, சொல்ல ஆரம்பிச்சா 90 கதை. கதைக்கு நம்ம வீட்டுக்கு பஞ்சம் இல்லை, கதாகாலச்சம் நடத்துறது தான் கொஞ்சம் பஞ்சம். அதுதான் உண்மை, கதைக்கு பிறந்தவன் தான் நான். அந்த மிரர்தன் இப்போல்லாம் சொன்னதுனால சொன்னேன். அது மாதிரி உடனே மறுநாள் கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லி யார் மாப்பிள்ளை குடும்பத்தையும் தேவர் மொழி ஹெல்ப் பண்ணார், நிறைய ஹெல்ப் பண்ணார். ஆனால் தேவர் கம்பெனி மட்டும் அல்ல ரஜினி சாருக்கு தெரிஞ்சவங்க. டீ வாங்கி கொடுத்தமே, இது அது வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி டிஃபன் கொடுத்து, ஒரு 1000 பேர் இருப்பா ஒரு நண்பர் நம்ம சொல்லணுமா கண்டக்டராக வேலை பார்க்கும் போது. அத்தனை பேருக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஓயலை எத்தனை பேரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு முடியும். எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணாங்க, ஏங்க ரஜினி உங்கள் ஹீரோ தானே, இந்த நக்கீரனை எழுதிக்கிட்டு வரும்போது அதை சொல்லுவாங்க, நண்பர் தானே உங்கள்ட்ட ஹீரோ போட்டு எடுத்தீங்களே, போய் கேட்க வேண்டியதானே ரசிகர்கள். ஓ அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு தெரிஞ்சுவார், வேலையை பாரியான்ற. எல்லாருக்கும் ஒரு அளவு தான் இருக்குது தர்மம் செய்கிறதுங்கிறது. எல்லாருக்கும் பாக்கியராஜா இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், சிவகுமார் இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், ஒரு கசைக்க புளியக்கூடாது அன்பை, அதுவாக கசைஞ்சு வரணும். அதுதான் இதுவரையில் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்குறதே இல்லை. இதோ ஆர் வி உதயகுமார் இருக்கிறார், அவராக தான் என்ன என்ன பண்ணணும் கேட்பார், நான் கேட்டதில்லை. அவர்கள் எல்லா முக்கியமான ரைட்டருக்கு எல்லார்ட்டையும் கதை பண்ணியிருக்கேன், நான் காட்சி கேட்க மாட்டேன். அவங்களாம் கொடுத்தவரில் உதயகுமார் ஒன்று. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அவரும் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. உண்மையிலேயே இப்போ சமீப காலத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே மேடையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நான் ஒரு கதை செய்து கொடுத்துருக்கணும் தப்பு பண்ணி விட்டுட்டேன்னு. கேட்கணுமா எங்கள் உறவுன்னு இருக்கு, ஐயையோ அவரே இப்படி சொல்லிட்டாரு போக போக உடனே அது அது கனவு காடுது. ஆ தப்பு செய்து விட்டேன்னு ரஜினி சொல்லிட்டாரு, அடுத்த திரும்ப வாங்கி கொடுக்க போகிறாரு, 4 பஸ் வாங்கி கொடுக்க போகிறாரு. எல்லா உறவினர்களுக்கு நான் போக மாட்டேன் அப்படி கேட்க மாட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அது பட்டது அதை சொன்னார். அது அவருக்கு தெரியும், மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டுப்பார். அப்படி கொடுக்கலைங்கிறத கோபிக்கவே கூடாது. காரணம் அருணாச்சலத்தில் என்ன கொடுக்க முடியும்னு முதல்ல சொல்லி பூஜை போட்டார். அதை விட டபுள் பங்கு அருணாச்சலத்தில் எனக்கு பணம் கொடுத்தார். ரொம்ப நேரமாச்சு, நன்றி வணக்கம்.